மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மார்ச்சி மாத பலன் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை காண்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மூலம் 1, 2, 3, 4 பூராடம் 1, 2, 3, 4 உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட பக்தியே சிறந்த சக்தி. ஆன்மீக பலமே எங்களுக்கு பலம். யானையினுடைய பலம் தும்பிக்கையிலே, எங்களுடைய பலம் நம்பிக்கை என்று கூறும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கு குரு டைரக்ட் என்று சொல்லுகிறார்களே, 30ஆம் தேதி மார்ச் மாதத்தில் நடப்பது, ஏறத்தாழ 4.5 வருடம் சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ராசியாக இந்த தனுசு இருப்பதால் இந்த மார்ச் மாதத்தில் நிகழக்கூடிய பலவிதமான மாற்றங்கள், குறிப்பாக குருவுடைய மாற்றம், இவர்களுக்கு நீண்ட நாள் தாமதப்பட்ட தடைப்பட்ட திருமணங்கள் முயற்சிக்கு வரும். பாகஸ்தர்களுக்கு இடையே, தொழிலாளிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையும். மேலும் இந்த ராசியை சார்ந்த மாணவர்கள் சுறுசுறுப்பு பெற்று படிப்பிலே அக்கறை காட்டுவார்கள், அதிக மதிப்பெண்ணை பெறுவார்கள். இவர்களுக்கு சூரியன் சாதகமாக 3வது இடம், 4வது இடத்திலே இருப்பதும், செவ்வாய் இவர்களுக்கு 5வது இடத்திலும், 6வது இடத்தில் இருப்பதும் பலவிதமான நன்மைகளை கொடுக்கின்ற வகையிலே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம். குரு அதிசாரம் பெற்று வந்து தனது 7வது பார்வையால் ராகுவை அங்கே மடக்கி ஏறத்தாழ 22 நாட்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வறண்ட பாலைவனமாக இருக்கின்ற இவர்களுக்கு பாலைவன சோலையாக இருந்து பல காரியங்களை பழுக்க வைத்து இனிக்க செய்வார். இந்த காலத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டால் ஏற்கனவே விரயம் பெற்ற இவர்களுடைய கடன் தொகையானது கடன் வலுவானது. 2ல் சுக்கிரன் இருப்பது இவர்களுக்கு அந்த பாரமானது குறைந்து கொண்டே வரும். அப்பொழுது இந்த மார்ச் மாதம் என்பது தனுசு ராசியை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், அரசாங்கத்துறையிலே வேலை செய்பவர்கள், அரசாங்கத்திலே இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள், வங்கியிலே வேலை செய்பவர்கள், ஆடிட்டர்களாக இருப்பவர்கள், அக்கௌண்டண்டாக இருப்பவர்கள், கன்சல்டன்ட் துறையிலே இருப்பவர்கள், ட்ரேடிங் செய்பவர்கள், இந்த மாதம் ஒரு கணிசமான லாபத்தை கொண்டு வந்து நீண்ட பெருமூச்சியை இந்த தனுசு ராசி சார்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே விட்டு நிம்மதியை தேடலாம். இவர்கள் ஒவ்வொரு வேளனன்றும் ராகவேந்திர பெருமான், சீரடி சாய்பாபா, பாம்பன் சாமி போன்ற மகான்களை வணங்கி தங்கள் மனதுக்கு மருந்து தேடிக்கொண்டு பெரிய சமாதானத்தை பெற்று அமைதியை காத்து தங்களுடைய வீரிய சக்தியை வெளியே விடலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு இவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே வழி கொடுத்து வழி நடத்தும். தனுசு ராசியை சார்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே 14ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி சந்திராஷ்டம் நடப்பிலே வருவதால் அன்றைய தினங்களிலே சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பயணத்திலே கவனம் செலுத்தி ஒருமுக கவனத்துடன் அவர்கள் சென்றால் விபத்துகள் வராது, ஆபத்துகள் வராது. ஷூரிட்டி கேரண்டி போன்றவைகளை கையெழுத்திடக்கூடாது, பணத்தை கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்யக்கூடாது, பிற விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மௌனியாக இருந்து காரியமா வீரியமா என்ற கணக்கிலே இருந்தால் இந்த சந்திராஷ்ட தினங்கள் இவர்களுக்கு
பெரிய அளவிலே கெடுதல்களை செய்யார். இது போன்ற ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் மினாலியா தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.